இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சுச்சுவேஷன், இந்த டைமில் நீங்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்க ஒரு மிக அருமையான வாய்ப்பு. எந்த விதமான முதலீடு எதுவுமே இல்லாமல், கல்வி தகுதி எதுவுமே இல்லாமல், மாதத்திற்கு 5000 ரூபாய் முதல் 40000 வரைக்கும் சம்பாதிக்க எளிமையான வழி இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க, ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க, எம்ப்ளாயிஸு, ரிட்டையர்ட் பர்சன்ஸு, இது மாதிரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லை. உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீழே நான் ஒரு குரூப்போடைய வாட்ஸ்அப் லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவாங்க, நீங்கள் எந்த விதமான முதலீடு எதுவுமே இல்லாமல் மாதத்திற்கு 30000-40000 ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வழி. ஸோ நண்பர்களே, இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ இந்த டிஎன்பிசியில் இந்த தேர்வுக்கு மீண்டும் மீண்டும் அவங்களுடைய சிலபஸ், தமிழ் வழி தேர்வு அனைத்துமே மாற்றமே பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 மற்றும் அந்த 3A அந்தக்கு இது வந்து டோட்டலாகவே எல்லாமே மாற்றிட்டாங்க. ஆஃப்டர் இண்டக்ஷன் மேனிட்டரியின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இதுக்கப்புறம் தான் அவங்க மாற்றுறாங்க. ஸோ ரிவைஸ்டு ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இந்த கம்பைல்டு குரூப் 2 மற்றும் குரூப் 2A உண்டானதை கொடுத்துருக்காங்க. ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் 100 இருக்கும் ஜென்ரல் தமிழில், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 கொஷின் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 25 இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 மதிப்பெண்கள். அதே தான் இங்கிலீஷ்லேயும் அதை கொடுத்துருக்காங்க. 100 வந்து இங்கிலீஷில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஷின்ஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் டெஸ்ட் கொஷின்ஸு 25. ஸோ இதுதான் அவங்க கொஷின் பேட்டர்னாக இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாகவே இவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பொது தமிழ் கொள்குறி வகை தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில், ஸோ பொருத்துதல், பொருத்தமான பொருள்களை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர், தொடரும் பண்பு, பிரித்தெழுக, எதிர்ச்சொல்லை எழுதுக, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு, வேறொலி பாடம், அந்த மாதிரி ஒரு 21 பாயிண்ட் வந்து பகுதி 7 மாற்றிருக்காங்க. அதே மாதிரி பகுதி பியில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான தகவல்கள், அறநூல்கள், கம்பராமாயணம், அந்த மாதிரி இதை மாற்றிருக்காங்க. பகுதி ஈயில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார், ஸோ அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அந்த மாதிரி ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்க வந்து திரும்ப திரும்ப இந்த சிலபஸை மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கிராமர், ஸோ அதுதான் அந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கு எழுதுறவங்களுக்கு இது அப்படியே மாறிடும், கிராமராக இதாக. ஸோ இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு, முன்ன பார்த்தது எல்லாமே தமிழ் மீடியத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு, கொள்குறி வகை வினாக்களுக்கான தலைப்புகள். ஸோ இப்போ அந்த கொள்குறி வகை வினாக்குறிகள் தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு, நடப்பு நிகழ்வு, இந்தியாவின் புவியியல், இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், இந்திய அரசியல், இந்திய பொருளாதாரம், தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் மரபு பண்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலபஸை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இப்போ கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் குரூப் 2 எப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க, எப்போ தேர்வு நடக்குன்றது அஃபிஷியலாக நமக்கு இன்னும் வரலனாலும், சில டைமில் வந்து இந்த டைமில் இவங்க சிலபஸை மாற்றுறது ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு திரும்ப குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தேர்வுக்குண்டான பாடத்திட்டமும் கொஞ்சம் மாற்றிட்டேன். ஸோ நேரடி நியமனத்திற்கான பதவிகள் அந்த தொகுதி 3, 4, 6, 7 செயல் அலுவலர், இந்து சமய அறநிலையத்துறை, இந்து சமய நலத்துறை, இது வந்து குரூப் 4 உண்டானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம், கொள்குறி வகை தேர்வு, ஸோ இதில் வந்து இலக்கணம் மொத்தம் 21, அதே தான் அந்த 21 இதுவும் கொண்டு வந்துட்டாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் தொடர்பான செய்திகள், ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாமே, ஒரு 21 நூலகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொடுத்ததான், அடிஷ்னலாக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி திரும்ப சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மாற்றி டிஎன்பிஎஸ்சியில் இப்போ வந்து புதுசாக சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்குண்டான லிங்க்கை நான் PDF லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா.